ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்தமில்லம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எங்கள் வீட்டு கார்த்திகை தீபம் தான் பார்க்க போகிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். உங்கள் வீட்டிலலாம் கார்த்திகை தீபம் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுறோம். வீட்டில் வந்து நாங்கள் தீபம் ஏற்றுவோம். எங்களுடைய பழக்கம் மதியமே வந்து இலையெல்லாம் போட்டு படையெல்லாம் போட்டாச்சு. இப்போ ஈவினிங் வந்து விளக்கு ஏற்றுறது. ஆனால் மதியம் ஏற்றுற விளக்கு வந்து ஈஸ்வரங்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த விளக்குலேருந்து ஏற்றிட்டு எடுத்துகிட்டு போய் திரும்ப வெளியே ஏற்றிட்டு திரும்ப உள்ளே எடுத்துகிட்டு வருவோம். இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பழக்கம். இது தான் நான் இப்படி தான் செய்வேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். மதியம் 3 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கிருத்திகைக்கு இலை போட்டு மாவிளக்கேற்று படையல் போட்டாச்சுங்க. இதுதான் எங்கள் வீட்டு பழக்கம். மாமியார் வீட்டில் அப்படி செய்வாங்க. சிவன்கிட்ட போட்ட பூ பாருங்கள், பக்கத்தில் கொஞ்சம் இறங்கி வந்துட்டுருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதியமே ஒரு அகல் வந்து நான் சிவன்கிட்ட ஏற்றி வச்சுருவேன், சிவபெருமான்கிட்ட. அந்த விளக்குலேருந்து ஈவினிங் வந்து அண்ணாமலை தீபம் எரியும் போது ஏற்றி எடுத்துகிட்டு போய் வெளியே ஏற்றி திருப்பி எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சு ஏற்றுவேன். இப்படி தான் நான் செய்வேங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பழக்கம் இருக்கும் இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா அவர் பூஜை செய்கிறாரு, அடுத்தது நானும் வந்து பூஜை செய்வேன். மதியம் பூஜையெல்லாம் முடித்தாச்சு. இப்போ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஹாலில் அந்த மத்தியஸ்தானம் பிரம்மஸ்தானம்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே வந்து இப்போ கோலம் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக நம்ம வீட்டு ஹால்லேயே வந்து விளக்கு ஏற்றணும். குத்து விளக்கு வச்சு கூட நம்ம நிறைய அகல் வைக்கலாம். நம்ம இஷ்டம்தான். 5 விளக்கு வைக்கலாம், 9 வைக்கலாம், 6 வைக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம் தான். ஸோ அதுக்காக கோலம் போட்டுட்ருக்கேன். மாவிளக்கால் கோலம் போட்டதுனால பார்த்திங்கன்னா தர கொஞ்சம் சரியில்லை, வழுவழுன்னு இருக்கிறதுனால கோலம் கொஞ்சம் இப்படியும் அப்படியும் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா 3 இலை வச்சுருக்கேன். வாழை இலை, வெற்றி இலை, அப்புறம் கற்பூர வெள்ளி இலை. இந்த 3 இலை வச்சு தான் நான் இப்போ விளக்கு ஏற்ற போகிறேங்க. 1/4 பங்கு எல்லா விளக்குக்கும் எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சிட்டேன். மழை வருதான் பார்த்துட்டு மீதி விளக்கு ரெடி பண்ணணும். கழுவி வச்சுருக்கேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அழகாக ஈவினிங் திருவண்ணாமலையில் விளக்கு ஏற்றினதுக்கப்புறமா திருவாசலேருந்து இப்போலாம் விளக்கு ஏற்றி வந்துட்டுருக்கேன். பூஜை அறையில் விளக்கு ஏற்றிட்டு ஹாலில் அப்புறம் கிச்சனில் நம்மளால் எங்கெல்லாம் அந்தந்த ரூம் வாசலில் மாடியில் பேக் சைடு சைடில் இப்போ எல்லா இடத்துலையுமே விளக்கு ஏற்றினாங்க. இப்போ தான் நான் ஏற்றிட்டுருக்கேன். சாப்பாடெலாம் மேலே வச்சுருக்கேன். டைனிங் டேபிள் மேலேயே இருக்குது, அப்படியே இன்னும் எடுக்கவே இல்லை. மிச்ச சாப்பாடெலாம் இருக்குது. இப்போ வந்து திருவாசலேருந்து அப்படியே காட்டுறேன் பாருங்கள். காற்றுல பாருங்கள், லைட்டாக காற்று அணையுது. அப்புறம் அப்போ இப்போ ஏற்றி வச்சுட்டு வந்தேன். மாவிளக்கு மதியமே போட்டாச்சு, அதனால் வந்து மாவிளக்கு இப்போ போடலை. பச்சரிசி மாவால் கோலம் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த தடவை மழை அதிகமாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா மாயிலை கட்டலை. அதனால் மாயிலையே பறிக்க போகலங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வெற்றிலையை வச்சே மாலை மாதிரி கட்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா அதே போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம போடலாங்க. ஏன்னா எல்லா ஊர்லேயுமே மாயிலை கிடைக்காது இல்லையா. வெற்றிலை வேப்பிலை ரெண்டும் சேர்த்து கூட நீங்கள் கட்டி நிலவாசலில் கட்டலாம். இதுவும் நல்லது. வெற்றிலை வெற்றியை அள்ளித்தரும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் பூஜை அறையிலும் விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. அதேமாரி பார்த்திங்கன்னா கிச்சனில் உப்பு ஜாடி பக்கத்துலேயும் விளக்கெல்லாம் ஏற்றிருக்கேன். பீரோ பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூலையிலும் ஒரு விளக்கு ஏற்றிருக்கேன். மாடியில் பாருங்கள், மாடியில் 3 விளக்காக சேர்த்து வச்சுருக்காங்க. என்னாலே அணைஞ்சி போகுது. நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்க. விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. இங்கே பாருங்கள், மத்திய ஸ்தானத்தில் ஏற்றியாச்சு. ஈவினிங்கும் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுவேன். பூஜையும் முடிச்சிட்டேன். அப்படியே கார்த்திகை தீபம் முடிஞ்சிச்சு. நாளைக்கு நாட்டு கார்த்திகை. அதுக்கு அடுத்தது நார்மலாக வந்து அந்த குப்பை அங்கெல்லாம் வந்து ஏற்றுவாங்க இல்லையா, டஸ்ட்பின், அப்புறம் வந்து ரெஸ்ட் ரூம்லாம் ஏற்றுவாங்க. இன்றைக்கும் ஏற்றுவோம். இன்றைக்குமே நான் ஏற்றி தான் வச்சுருக்கேன் எல்லா இடத்துலையுமே. குடும்பமானவரை நிறைய விளக்கு தான் ஏற்றிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் ஏற்றினாங்க, காற்று அடிக்கலை. அதனால் ஓரளவுக்கு எல்லா ரூம்லேயுமே ஏற்றி ஆச்சுனாங்க. நீங்கள் எல்லோரும் தீபம் எப்படி கொண்டாடினீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அஜியை மாடியில் கட்டி போட்டோம். ஏன்னா விளக்கெல்லாம் தள்ளி விட்டுருவான், அதனால் குழைக்கிறான் பாருங்க. குழைச்சிட்டே இருக்கான். வெளியே வர பட்டாசு வெடிக்கிற சத்தம் கேட்குது இல்லையா, அதனால் குழைச்சிட்டே இருக்கான். நல்லபடியாக தீபம் வந்து முடிஞ்சிச்சுங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி தீபம் செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாட்டுக்காரத்தையே கும்பிடுவீங்களா இன்றைக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நாளை வேறு ஒரு பதிவோடு சந்திக்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஆன்மீக குறிப்புகள் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் கிவ் அவே வின்னர்ஸ்லாம் உங்கள் அட்ரஸை அனுப்புங்க. நான் இமெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி மூலமாக அனுப்ப தெரியாதவங்க கமெண்ட்டில் வந்து உங்களுடைய அட்ரஸ், பின்கோடு, லேண்ட்மார்க், உங்கள் ஃபோன் நம்பர் மறக்காமல் அனுப்புங்க. நான் வந்து கமெண்ட்டை ஹைட் பண்ணி தான் இப்போ வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் தாராளமாக அனுப்பலாம். நான் அந்த அட்ரஸ் எழுதிக்கிட்டு டெலிட் பண்ணிவிடுவேன் கமெண்ட்டை.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.